திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். சிவகாசி பகுதியிலே, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியிலே தொடர்ந்து பட்டாசு தொழிற்சாலைகளில் நடைபெற்று வருகிற வெடி விபத்துகள் நிமித்தமாக பலர் உயிர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். மாத்திரமல்ல, முறைகேடான முறையிலே சட்டத்துக்கும் புறம்பாக உரிமம் இல்லாத சூழ்நிலையிலே தொழிற்சாலைகள் மறைமுகமாக நடத்தப்பட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே அங்கு வேலை புரிபவர்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே இப்படிப்பட்ட விபத்துக்குள்ளாகி மரணம் அடைவது தொடர்கதையாக இருக்கிறது. ஆகவே இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இதற்கு அரசாங்கமும் அரசு துறையிலே உள்ள அதிகாரிகளும் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள். அவர்கள் இதில் கண்டிப்பாக நடந்து கொண்டு இப்படிப்பட்ட தொழிற்சாலை விபத்துகள் தடுக்கப்பட உரிமையான சட்டத்தோடு கூட சரியான முறையான வகையிலே இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் நடத்தப்படுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொல்லி இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட நம்ம ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியிலே ஸ்ரீவல்லிபுத்தூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள நேருஜி நகர் பகுதியிலே சுமார் 500 குடியிருப்புகள் உள்ள பகுதியிலே தன்னுடைய வீட்டிலே உரிமம் பெறாத சூழ்நிலையிலே அங்கே சிறிய ரக பட்டாசுகளை தயாரிப்பதற்காக பட்டாசு குழாய் தயாரிப்பு கம்பெனியை நடத்தி கொண்டு அதோடு கூட இப்படிப்பட்ட பட்டாசுகளை தயாரிப்பதற்கு அவர் மறைமுகமாக வைத்திருந்த அந்த இடத்திலே தான் வெடி விபத்துகள் ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இன்னும் அந்த கட்டடம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உரிமையாளர் அங்கே இல்லை. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஆயினும் 2 தொழிலாளர்கள் பலியாயிருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணி 2 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக உம்மை துதிக்கிறோம். சிவகாசி பகுதியிலே அநேக பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கிறது. சில தொழிற்சாலைகள் உரிமம் பெற்றிருந்தும் சில தொழிற்சாலைகளிலே முறைகேடான முறையிலே சட்டத்துக்கும் புறம்பாக ஆண்டவரே இப்படிப்பட்ட பட்டாசு தயாரிக்கும் பணிகள் தொடர்ந்து பல பணியாளர்களை கொண்டு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சுவாமி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுடைய அதிகாரிகள் பாதுகாப்பற்ற முறையிலே நடைபெறுவதற்கு இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை அனுமதிக்காதிருக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்க. எங்களுடைய அரசாங்கம் இதற்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இப்படி ஆண்டவரே தொழிலாளர்களுடைய உயிரை பலிவாங்கக்கூடிய இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் தரமற்ற சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படாதிருக்க நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இப்படிப்பட்ட பட்டாசு தொழிற்சாலை பணிபுரிகிற வேலை செய்கிற மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க, இப்படிப்பட்ட காரியங்களிலே கம்பெனிகளுக்கு உரிமம் வழங்காதிருக்க நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த 2 பேரையும் இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கொடுங்க. இப்படிப்பட்ட உயிர் பலிகள் இனி நேரிடாதபடி பாதுகாத்து கொடுங்க. தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மென்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.